இந்த புரட்டாசி மாத பலன் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்திற்கு வந்திருக்கு. மிதுன ராசி என்பவர்களுக்கு சுகஸ்தான அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் உச்சம் பெறுவதால் சுகமும் பெருகக்கூடிய ஒரு தன்மை பலமாக இருக்கும். தொழிலில் அதிக பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியவராக இருக்கும். மிகப்பெரிய ஒரு கடுமையான தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கடந்து விட்டோமோ, அதனால் இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு பலவீனத்தை தவிர பலங்கள் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பலம் பெருகும் கண்டிப்பாக. ஒன்று கடன் வரலாம், இல்லை வியாதி வரலாம், இல்லை ரணம், ஏதாவது விபத்து, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அப்போது இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அன்பு மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமானா. இந்த புரட்டாசி மாத பலன் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்திற்கு வந்திருக்கிறார். புத பகவான் 14 தேதிக்கு பிறகு உச்சத்தை தொடக்கூடியவராக பலத்தை பெறக்கூடியவராக அமைவார். இப்பொழுது 3 இடத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் அந்த தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாகவும் 14 தேதிக்கு பிறகு புரட்டாசி மாதம் 14 பிறகு புத பகவான் உச்சத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையில் எழுதுவார். அப்போ நாம் எண்ணிய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் அத்தனையும் பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதனால் இந்த மாதம் புரட்டாசி மாத பலன் அவருக்கு பலமாக இருக்குமா? கண்டிப்பாக பலமாக இருக்கும், பாக்கியமாக இருக்கும். 2 அதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான் பலமாக இருக்கிறார்னா பலமாக இருக்கிறார். அதனால் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். தேவையில்லாத ஒரு சிறு சிறு மனக்குழப்பங்கள், ரொம்ப பெருசாக இருந்ததெல்லாம் நீங்கிருச்சு. மிதுன ராசிக்கு ரொம்ப பெரிய சிரமங்கள், கஷ்டங்கள், ஒரு விதமான படபடப்பு, சஞ்சலம், இதெல்லாம் இப்போ இல்லை. நல்ல ஒரு அற்புதமான நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இருந்தாலும் சற்று மனம் சிறு சிறு அமைப்பில், இந்த மிருகசிறு நட்சத்திரம் 3, 14 அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஒரு பிரேக் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே போல் இந்த ஜாதகருக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் உபதேசஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுகஸ்தானத்தில் நின்றிருப்பதால் தொழில்கள் பெருகக்கூடிய ஒரு தன்மை பலமாக இருக்கும். இந்த இடத்துல உபதேசஸ்தானாதிபதியாக வரக்கூடிய 3 அதிபதி தைரிய வீரியமாக இருக்கக்கூடியவர் 4 இடத்தில் சென்றிருப்பதால் சுகஸ்தானங்கள் அங்கே சுகம் அங்கே கம்மியாக இருக்கும். மிதுன ராசி என்பவர்களுக்கு சுகஸ்தான அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் உச்சம் பெறுவதால் சுகமும் பெருகக்கூடிய ஒரு தன்மை பலமாக இருக்கும். தொழிலில் அதிக பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியவராகவும் இருக்கும். பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் 2 இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார். இப்பொழுது நமக்கு பார்த்தோம்னா உபதேசானம் என்று சொல்லக்கூடிய 3 இடத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்போது பாக்கியம் பலமாக வேலை செய்வோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பாக்கியத்தில் எந்த குறையும் இல்லை. விரையாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அதனால் மிதுன ராசிக்கு சுக்கர பகவான் பலத்தை கொடுக்கக்கூடியவர் தவிர மற்ற பாதகத்தை தரக்கூடியவர் அல்ல. அதனால் இங்கே மிகப்பெரிய ஒரு கடுமையான தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கடந்து விட்டோமோ, அதனால் இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு பலவீனத்தை தவிர பலங்கள் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், பலம் பெருகும். 6 அதிபதியாக வரக்கூடிய ருணரண சத்ருஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் லாபாதிபதியாக வரக்கூடியவரும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் நம் கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சிலமை, அதாவது கடன் எப்படி வாங்கணும், டூருக்காக கடன் வாங்கலாம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் 6 அதிபதி இருக்கிறார். 6 அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 3 அதிபதியாக கூட சேர்ந்து இருப்பார். அந்த 3 அதிபதியாக கூட சேர்ந்து மட்டும் இல்லாமல் புதன் வீட்டில் உட்காரும்போது அந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள், எது நமக்கு ஒரு தேவைக்கான ஒரு சுகஸ்தேவை, அதாவது ஒரு ஃபோன் வாங்கிறது சுகம், பைக் வாங்கிறது ஒரு சுகம், ட்ரெஸ் வாங்கிறது ஒரு சுகம், அந்த மாதிரி ஒரு வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் இதுக்கெல்லாம் நமக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்னா இந்த சுகஸ்தானம், கல்விக்காக செலவு பண்ணுறது, வியாபார விருத்திக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், தேவையான செலவுகள், தேவையற்ற செலவுகள். இதுக்கு இப்போ தேவையற்ற செலவுகள்ன்றது நம்ம பார்த்தோம்னா ஆடம்பர செலவுகள், ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை, அந்த மாதிரி ஒரு தன்மை. இந்த ரெண்டு விதத்துக்காமல் இங்கே நம்ம கடன் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்போ மிதுன ராசி என்பவர்கள் எது தேவையோ அதுக்கு கடன் வாங்கி பலம் பெற்றீர்களானால் அவருக்கு பாக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தேவையற்றதை இந்த இடத்துல தான் மனக்குழப்பம் சஞ்சலம் சொன்னேன். இப்போ இந்த மனக்குழப்பமோ சஞ்சலமோ இல்லாத இருந்ததுன்னா தேவையானதுக்கு கடன் வரக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி நமக்கு பாக்கியம் பலத்தோடு சந்தோஷம் ஆரோக்கியத்தோடு வீரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, கடன் கண்டிப்பாக வாங்கி தான் வரணும்.
வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கடன் வாங்குறது தப்பு இல்லை. அப்போது ருண ரண சத்துருஸ்தானம், அந்த ருண ரண சத்துருஸ்தான பதிவு சுகஸ்தானத்தில் இருப்பதால் கண்டிப்பாக ஒன்று கடன் வரலாம், இல்லை வியாதி வரலாம், இல்லை ரணம் ஏதாவது விபத்து அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த நேரத்தில் அப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த கடன் வருவது ஒரு யோக ஏகபோகத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை. அதை கடன் இருந்தாவே போதும். அப்போது இந்த இடத்துல கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம் சரியான நேரமாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக சீரும் சிறப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார்னா லாபஸ்தானத்தில் பலமாக அமர்ந்திருக்கிறார். அவருக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால், செவ்வாய் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இங்கே ஏழாம் அதிபதி பலத்தோடு பாக்கியத்தோடு இருப்பார். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய பாதக அதிபதி. அப்போ இந்த இடத்துல ஏழாம் அதிபதி நமக்கு எங்கே இருக்கிறாருனா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம். அப்போது இந்த லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த ஏழாம் அதிபதியால் நமக்கு ஒரு சில விரயங்கள் கொடுக்கும். அப்போ நாங்கள் லாபம் இல்லை, அந்த இடத்துல லாபம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ இந்த இடத்துல லாபம் இல்லை, அப்போ செலவுகள் கொடுமானா கண்டிப்பாக செலவுகள் கொடுக்கும். அப்போது இந்த இடத்தில் அதை ஏழாம் அதிபதியால் எனக்கு லாபம், அப்போ கலத்திரத்தால் லாபம், நண்பர்களால் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வருமா அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கடினத்தை கொடுக்கும். லாபம் இல்லை, அதாவது நஷ்டமும் இல்லை, ரெண்டு யூக்களாக நடக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனால் இங்கே ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் கலத்தரத்துக்கோ நண்பர்களுக்கோ நாம் எப்படி இருக்கணும்னா முழு செவி சாய்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதாவது அவங்க சொல்கிறது என்ன, எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்றதை கொஞ்சம் கேட்டுட்டு நம்ம இது பண்ணோம். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் பாதகாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்து லாபங்களை திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய சிந்தனை அது செய்ய வேணான்னு ஒன்று தோணி நம்ம செய்யாத இருந்தோம்னா நம்மளுடைய லாபங்கள் கரைஞ்சிடும். தேவையில்லாத நம்ம போய் சிக்கலில் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு லாபங்கள் பாக்கியம் பலம். அப்போது இந்த இடத்துல நம்ம வீடு வாங்குறது லாபம், இடம் வாங்குறது லாபம், தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நமக்கு ஒரு ஏற்கனவே நம்ம சொன்ன கடன் வாங்கி ஒரு நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், நம்ம ட்ரெஸ் வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது. இந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல லாபம் எப்படி கொடுப்பார்னா இப்போ நீங்கள் வீடு வாங்கிறதுக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக நமக்கு லாபம் கொடுப்பார். இப்போது இந்த வீடு வாங்கிறதுக்காகவோ நிலம் வாங்கிறதுக்காகவோ இப்போ நமக்கு வந்து கார் வாங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு இருக்குதுன்னா இந்த இடத்துல எது நமக்கு நன்மையை பயக்கும் என்று நம்ம யோசித்து ஆராய்ந்து முடிவெடுத்து அதை வாங்குவோமானால் நமக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம ஜாதகத்தில் இது அவரவருடைய ஜனஜ ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அந்த ஜனஜ ஜாதகத்தில் பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குமா எப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம மாதராசி பலன் பார்ப்பதால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். முக்கியமான காலகட்டத்தில் நம்ம முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு ஜாதகம் பார்த்தோம்னால் பலம் பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ மாதா மாதம் நம்ம ஜாதகம் அப்படி தேவையில்லை. அப்போ நம்ம எப்பப்பெல்லாம் ஜாதகம் பண்ணணும், ஒரு கிரக பெயர்ச்சி அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். அதே போல் ஒரு வருஷம் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னும் போது அப்போ ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும். இந்த காலகட்டம் எனக்கு சரியா, இந்த நேர காலங்கள் எனக்கு நல்லா இருக்குதா, இந்த வருஷம் எனக்கு பலமாக இருக்குமா அப்படின்ற ஒரு முறையும், இந்த கிரகம் பெயர்ச்சி ஆகுதுனால எனக்கு இது பலமாக இருக்குமா அந்த மாதிரி ஒரு முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு கிரக பெயர்ச்சி அப்போ நீங்கள் இதை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் பாக்கியத்தை வரும். அப்போ இந்த மாத ராசி பலன் நம்ம எதற்காக நம்ம போடுறோம்னா அந்தந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம மாத ராசி பலன் போடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்த கிரகாச்சாரம், இப்போ மாத கிரகம் என்று சொல்லக்கூடிய புத பகவான், சுக்கர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் இவங்களாம் மாத கிரகம், இவங்களுடைய பெயர்ச்சி நடக்குது இல்லையா. அப்போ இந்தந்த காலகட்டத்தில் நம்ம எந்தெந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணால் நமக்கு யோகம் பாக்கியத்தை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த வருஷ கிரகங்கள் இவங்க கூட சேரும்போது நமக்கு என்னென்ன பாக்கியம், வீடு மனை. இப்போது ஒருத்தருக்கு சனி பகவான் பலமாக இருக்கிறார் இருந்தாலும் அவர் சுக்கரனாக கூட சேரும்போது குரு பார்வை பெற்றாதான் அவருக்கு வீடு மனை வாகன வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவர் ஜனன ஜாதகத்திலே அந்த அமைப்புகள் இருந்தால் தான் அது பலத்தை தரும். இப்போ கோச்சார ரீதியாக அது இணைவுகள் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அவர் செய்யலான்ற எண்ணம் வரும். ஆனால் அந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஜனன ஜாதக கோச்சார கிரகத்தோட ஜனன ஜாதக கிரகத்தோடு இணையும் போது தான் நமக்கு அது வாங்கி தரும். அப்போது இந்த மாதிரி ஒரு மாதா மாதம் நம்ம பார்த்து நம்ம எது இதை எதுக்காக நம்ம பார்க்கணும், ஏன் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறீங்கன்னா
இப்போ இந்த மாதம் இதை நம்ம யூடியூப்பில் பார்த்தாலோ இல்லை நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தாலோ இல்லை எம்டிவியில் நம்ம பார்த்தாலோ இதை நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு இந்த காலகட்டத்தில் எந்த கோயில் போனால் நல்லாயிருக்கும், அதுக்காகவே இந்த ஜாதகத்தை போடுறோம். இப்போ முக்கியமான முடிவுகள், கல்யாணம் பண்ணுறது முக்கியமான முடிவு, காது குத்துறதுலேருந்து நமக்கு வந்து படிக்கிறதுல எந்த காலேஜ் படிக்கலாம், எந்த ஸ்கூல் படிக்கலாம், எந்த குரூப் எடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம படித்தோம்னா, இந்த தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வாழ்க்கை அமைச்சோம்னா பாக்கியம் பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுக்காக தான் ஜாதகம் நம்ம பார்க்குறோம். அந்த ஜாதகத்துடைய தன்மைகள் என்னன்றதை தீர்க்கமாக ஆராய்ந்து அவர் நமக்கு என்ன வரும் என்ன வராது என்பதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலான்றதுக்காக தான் இந்த மாத பலன். அப்போ இந்த மாத கிரகங்கள் என்னென்னலாம் செய்வாங்க, யோகத்தை பாக்கியத்தை தருவாங்களாம், எல்லாமே தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போது எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பெறுவதால் மிதுன லக்னக்காரருக்கு அது பாக்கியம் பலம் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், திடீர் விஷயம் கொடுக்கும், பூர்வீக பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியதாகும். அதனால் இந்த காலகட்டத்தில் எண்ணி எண்ணங்கள் நிறை ஈடேறக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது. தொழிற்சான அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பலமாக லாபத்தில் இருப்பதால் தொழில்கள் தொழில்கள் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய தன்மை, நல்ல தொழில் பாக்கியம் பலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் தொழிலில் அதீத கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன் இந்த இடத்துல தொழிலில் அதீத கவனம் வேணும் அப்படின்னா, பாதகாதிபதியாக வரக்கூடியவர் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய பாதகாதிபதியும் அவர் எங்கே இருக்கிறார், பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார். அப்போது பாதக சிந்தனைகள் நமக்கு ஒரு சில நேரத்தில் வந்துடும். அதனால் ஒரு முறைக்கு இருமுறை கலந்தாலோசித்து செய்வது மிக மிக சிறப்பை தரும், ஏற்றத்தை தரும். இந்த ஜாதகக்காரகர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை தரக்கூடியதாக இருக்கும்.